ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம் உங்கள் நல்ல ஆசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் செயலி உலகம் உங்கள் விரல் அசைவில் உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம் இன்றைய தரவரக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் செயலி ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் என்ன இப்ப கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரஞ்சித் அண்ணாவோட காலால நான் ரஜினி சரோட பையனா பண்ண வேண்டியது ரோலுக்கு பண்ண வேண்டியது

வெல்கம் பேக் டு டேட் வித் ஆதான் சொன்னா அவங்களோட விஷாலி இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் சரவணவேல் வேல் ஸோ அவரை தெரியாதவங்க இருக்கவே முடியாது இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்காரு எப்பவும் வந்து டிக்டாக் டாக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தவங்களோட டைலாக தான் காபி பண்ணி நம்மளோட ஓன் ஸ்டைல்ல பண்ணுவோம் பட் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல வந்து வச்சிருக்காரு ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து மீட் பண்ணதுல லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு

ஸ்ட்ரகிள் எல்லாருக்குமே தான் இருக்குது எல்லாரும் நீங்களும் இந்த இடத்துக்கு சும்மா எல்லாம் வந்துருக்க மாட்டீங்க இப்ப எல்லாருக்கும் ஒரு ஸ்டகிள் இருக்கும் அதை எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அது கரெக்டான ஆளுங்க கண்ணுல படுறோமா இல்ல படுற ஆளுங்க நம்மள கரெக்டா பாக்குறாங்களான்னு ஒண்ணு இருக்கு ஸோ அதுக்கான வேலையை நம்ம சரியா பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம வேலையை பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் பாக்கிறது கேக்குறது எல்லாமே வரும் அதான் நான் பேசுறதுக்கு முன்னாடி சொன்னது அதுதான் அட்டகத்தி நான் ஹீரோவா பண்ண வேண்டிய படம் ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்ச ஒரு டிராவல் தான் விஜய் ஆக்சுவலா அங்க உட்கார வேண்டியது நான் விஜய் இங்க கத்துக்கிட்டு இருக்கேன் சோ அந்த விஜயங் அண்ட் ஆர்ஜே கிளாஸ் போயிருக்கேன் சோ அங்க ஆரம்பிச்சது என்ன பண்றதுன்னே தெரியாம ஆரம்பிச்ச ஓட்டம் தான் திடீர்னு ஒரு ஒரு ஓப்பனிங் ஒரு ஓப்பனிங்னா ஒரு வாய்ப்பு ஏதோ வந்து பண்றியாப்பா அப்படின்னு கேட்டும்போது நான் ஷார்ட் பிலிம் நினைச்சு போன விஷயம் தான் சோ அப்ப இருக்கிற உறவு இப்போ வரைக்கும் இருக்கு

ஃபேமிலி வந்து எப்படி சப்போர்ட் பண்றாங்க எப்படி பார்க்குறாங்க இதை வந்து பண்றதை வந்துட்டு நீங்க எப்படி நீங்க மீடியான நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு இல்லை மீடியான்ற வார்த்தைலாம் நம்ம வீட்டுக்கு தெரியாது நாம் விவசாய குடும்பம் தான் சோ பெருசா அஹ் அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் சினிமானா போய் சொல்லுவாங்க தப்பு தப்பா நடக்கும் எல்லாம் போறாங்க வராங்க இவ்வளவுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் சினிமா நம்ம என்ன ஏதோ சொல்றான் திடீர்னு இதுன்றான் அதுன்றா எங்க தாத்தா தாத்தா நினைக்கிறேன் அவர் டிராமால இருக்காரு அப்படின்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு டிராவல்க்கு அப்புறம் இல்ல நாங்க மாத்திரம் நினைச்சோம் ஒண்ணும் முடியல அது ஏதோ போகணுன்றது விதி தலை விதி என்ன விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் உருப்படியா ஒண்ணு பண்ற வரைக்கும் பிரச்சனை தான் உங்களோட வாய்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்க பண்ற வீடியோஸாக இருக்கட்டும் உங்களோட வாய்ஸ் இருக்கட்டும் நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் யாரை பார்த்தாலும் வந்து ஒரு ஹீரோ பண்ணதையோ ஒரு ஹீரோயின் பண்ணதையோ வந்து எடுத்து பண்றதுக்கு பதிலாக உங்களுக்கு என்னன்னா இது இதெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்மா இதெல்லாம் தேவையா இதெல்லாம் வந்து இது வேணாம் அப்படின்னு சொன்ன ஆளுங்க தான் நிறைய ஆக்சுவலாக நான் இதை எடுத்து பண்ணணும் ஜெயிக்கணும் அதெல்லாம் நான் அந்த மைண்ட் உள்ளே வரல ஆக்சுவலாக எடுத்து பண்ணும்போது சரி ஓகே யார் யாரோ பெரிய பெரியவங்க அவங்கவங்க என்ன ஒன்று பண்றாங்க சரி ஓகே அதான் அந்த செல முன்னாடி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லையா அந்த அந்த ஸ்டேட்டுன்ற ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ள அதையே போட்டு அது அப்படி ஒரு மேட்ரே கிடையாதாங்க அது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே பேசும்போது சொன்னதுதான் இன்னொருத்தவங்க பண்றதுக்காக அதான் அவங்களே இருக்காங்களே அப்புறம் அதான் விஜய் சார் சொன்னாலும் அதை பண்றதுதான் அவங்க இருக்கிறாங்களே நம்ம இதுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு எடுத்து பண்றது தப்பு கிடையாது ஏன்னா எல்லாமே டேலண்ட் தான் ஏன்னா அந்த விஷயத்த டப் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம நடிக்கிறது நம்ம திருப்பி போய் அதை பேசணும்னாலே வந்து அது அதுல ஓடிடும் திருப்பி மறுபடியும் பண்ணுமே அப்படின்ற மாதிரி நம்ம கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்கு ஏதோ அரவுறையா எழுது தெரியும் கொஞ்சம் டயலாக்ஸ்னால ஒன்று ரெண்டு அப்படி எழுதி ஓகே இது கரெக்டா இருக்குமா ஓகே ரைட் அவ்வளவுதான் நம்ம பேசினா யார் கேப்பான்றதுல தாண்டி கரெக்டா சொன்னா மேபி கரெக்டா போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அதை எடுத்து பேசுவாங்கன்றதெல்லாம் யோசிக்கல

எப்படி பாக்குறீங்க மத்தவங்களும் இந்த பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு டிக்டாக் பண்ணவங்கல இருந்து நிறைய பேர் சீரியல்ல நடிக்கிறாங்க மூவிஸ்ல நடிக்கிறாங்க இந்துலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் அப்படிதான் வந்து ஆட் பண்ணாங்க ஸோ அந்த பிளாட்ஃபார்மை வந்து நிறைய பேர் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு அது அட்வான்டேஜா போய் முடிஞ்சிருக்கு நீங்க வந்து அதை பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லை உங்களோட பர்சனல் கருத்து என்ன நல்ல பிளாட்ஃபார்ம் தான் இதுக்கு முன்னாடி சொன்னதுதான் பிளாட்ஃபார்ம் இஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் எது எடுத்துக்கிட்டாலுமே அது பெருசு தான் சோ அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது இருக்கு இப்ப நான் நிறைய விஷயங்களை பாப்பேன் அந்த ப்ரொமோஷன்ஸ் எங்க ப்ராடக்ட்ஸ் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னா நான் ஓப்பனாவே சொல்றேன் நான் அவ்வளவு பெரிய சீன் எல்லாம் கிடையாது எனக்கு நான் பேசுறது வந்து எனக்கு பட்டதை சொல்றேன் அதுக்கே எனக்கு என்னைக்கு ரிவர்ட் ஆகும்னு தெரியாது எனக்கு அப்போ வந்து என்ன ஃபாலோ பண்ணுறவங்க வந்து அட்லீஸ்ட் அவங்களோட வேலை அவங்க அவங்க டைம் எல்லாம் ஒதுக்கி ஒரு பதினஞ்சு செகண்ட் தான் நான் மேக்ஸிமம் ஒரு வீடியோ பண்ணுவேன் ஏன்னா நான் பேசுறது அவங்க திருப்பி எடுத்து பேசணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி அது இன்னும் ஈஸியாக போய் சேரும் நம்புறேன் நான் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வேலையை நம்ம சரியா பண்ண நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க போய் இந்த பொருள் வாங்கு இந்த வீடு இந்த கார் வாங்கலாம் காட்டினா என்ன நம்ம யார் அதுக்கு முதல்ல அதை விற்கிறதுக்கு அவங்க இருக்காங்க அதுக்கு அதுக்கான ஆளுங்க வேற மாடலிங் அந்த மாதிரி செட்டப்ஸ் இருக்கு நிறைய அது மூலியமா காசு வாங்கி அதெல்லாம் பண்ணி நம்ம ஒரு நம்மளை ஃபாலோ பண்றோம் நம்ம ஏதோ ஒண்ணு பார்க்க தான் வராங்களே தவிர நம்ம விக்கிறத வாங்க வரல ஆக்சுவலா சோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கலாம் அப்படின்றது என்னால முடிஞ்ச வரைக்கும் அதை நான் தவிர்க்கிறேன் வேண்டாம் இல்ல தேவையில்லை ரொம்ப முக்கியமான விஷயம் இது போய் சேர்ந்தா இன்னும் நல்லா இருக்கும் பீப்புளுக்கு அப்படின்னு இருக்கும்போது நான் ஓகே ரைட் பண்ணலாம்ல ஆமாம்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமே தவிர அந்த பிளாட்பார் இந்த மாதிரி பெரிய சில ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பெரிய ஸ்டேஜ்னு சொல்ல முடியாது மேபி நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க பண்றக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் பண்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச தெரிஞ்ச ஆளுங்களே நிறைய பேர் பண்றாங்க அதை நான் வேணான்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரோட பர்சனல் இஷ்யும் அது பிளாட்ஃபார்ம் இருக்கா அந்த பிளாட்ஃபார்மை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு அதை வச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் பாயிண்ட் சோ டிக்டாக்ன்றது பொதுவான ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த மீடியாஸ் உள்ள நான் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் இன்டர்வியூஸ் வந்துட்டு ரொம்ப கேவலமாக அது அவங்களே திருந்திப்பாங்கப்பா ஒரு ஸ்டேஜ்ல இது இப்ப ஒரு இன்டர்வியூல பார்த்து நான் ஒரு ஒரு ஸ்டேஜ் ஷோஸ் நேம் வேண்டாம் அதுல அவங்க பேசும்போது எல்லாம் அவங்களா திருந்தி இதுல திருந்ததுக்கு என்ன இருக்குது படத்துல வச்சு தான் மக்கள் திருந்துறாங்க கெட்டு போகிறாங்கன்னா என்ன இது சீரட் கூட தான் சொல்றாங்க எத்தனையோ ஹீரோ சிகரெட் அடிக்கிறாங்க அத பார்த்து ஊரே சிகிரெட் அடிக்கா இல்லை இல்ல இல்ல எத்தனையோ கிளாமர் சாங்ஸ் வருது அதை பார்த்து எல்லாருமே கிளாமர் சாங்ல குத்துவளக்கு சாங் மாதிரி எல்லாம் எல்லாருமே குத்துவிளக்குன்ற புடவை கட்டி ஆடிட்டு இருக்காங்களா கண்டிப்பா கிடையாது ஸோ அது ஒரு பாட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் தப்பா இருக்குன்னா விட்டுட்டு போயிடணும் கஷ்டப்படுத்தாம இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணாம அதை ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்க கூடாது மீடியான்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் அவங்களை எவ்வளவு தூரம் காயப்படுத்தும் சந்தோஷப்படுத்தும்ன்றது தெரியாம ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து போது அது ரொம்ப தப்பு வந்துட்ட அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குதான் செய்யும் நெகட்டிவ் வந்தா ஏத்துக்கோ ஏன் ஏத்துக்கணுக்கு மனசு வரல அப்படின்றது தான் அழுவுறது லைக் வரல கமெண்ட் எதுக்கு லைக்குக்காக கமெண்ட்டுக்காக ஷேருக்கா ஃபாலோக்கா எதுவுமே பணம் தேவை இல்லைன்னு தான் சொல்கிறேன் பண் பிடிச்சிருந்தா பார்க்க போகிறாங்க இல்லைன்னா பணம் போடுறாங்க அவ்வளோ

மோட்டோவில தான் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படி இருந்தும் இன்னும் நிறைய பேர் வந்து இதை எப்பிட்றா கீழே தள்ளி விடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ எதாவது ஒரு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு வந்த ஒரு ரொம்ப ரொம்ப பேடான ஒரு அஞ்சு கமெண்ட் ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஒரு அஞ்சு கமெண்ட் சொல்லுங்க கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு பேடுன்னு எடுத்துக்கோங்க கெட்டதுன்னு வச்சுட்டா சரி ஓகே கெட்டது பொதுவான கெட்டதுன்னு வச்சுட்டாலுமே நான் பார்க்க மாட்டேன் என்ன பண்ணுவேன் பார்ப்பேன் அவங்களுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு நான் விட்டுருவேன் எல்லாருக்குமே எல்லாமே புரியணும்னு அவசியம் இல்லை இல்ல சோ புரிஞ்சிச்சுன்னா அப்புறம் எதுக்கு சண்டை சச்சரது எதுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிச்சுப்பா ஏதோ ஒண்ணு பண்றாங்கப்பா அப்படின்னு போயிடலாம் இல்ல சோ ரொம்ப ஆர்காமிங்காக இருக்கிற விஷயம் என்னென்னா நிறைய பேர் நான் ரொம்ப டவுன் டிப்ரெஸ்டாக இருந்தேன் சூசைட் அட்டென்ட் பண்ணுற ஸ்டேஜ்லலாம் இருந்தேன் எனக்கு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை ரொம்ப தனியாக இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆகும் அப்போ அவங்க வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் யாரோ எங்கேயோ ஒரு அண்ணன் நம்ம நமக்காக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பேசி ஒன்றுமே மாறப் போகிறது கிடையாது ஆனால் இப்போ ஒரு படத்தில் வந்துருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டெலாக் நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா அது அது ரொம்ப பிடிக்கும் அது அது நான் அதை தாண்டி நான் ரொம்ப ரொம்ப காமனாக நிறைய வீடியோவில் சொல்கிறது என்னென்னா உன்னால் முடியும் அவ்வளோதான் இப்போ நான் மேக்ஸிமம் வீடியோஸில் அதான் சொல்லுவேன் உன்னால் முடியும் அவ்வளோதான் அது அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது நீ ரொம்ப டிப்ரெஸாக இருக்கிற ஸ்டேஜில் இல்லை நம்மளால் முடியாது நீ எதுவும் பண்ணுறதுக்கு லாய்க்கு இல்லை அதான் சொல்லுவேன் ஒரு நம்ம ரொம்ப பிடிச்சி ஒரு விஷயம் பண்ணுறோன்னு வச்சிக்கலாம் அதை பற்றி தெரியுது தெரியல அதை பற்றி ஒரு கமெண்ட் வச்சுருவாங்க சில யாராக இருந்தாலுமே அதனால கமெண்ட் அடிக்கிற செக்ஷன் அப்படியே தள்ளி விட்டுணும் ஏன்னா நம்ம ஒர்க் பண்றோம் நம்ம பண்றது ஒரு பத்து பேர் கண்ணு முன்னாடி போகுதுன்னா பாக்குறவன் தப்பா பேசதான் செய்வான் அது இருக்குதான் செய்யும் அவனெல்லாம் திருத்த முடியாது இல்ல ஒன்னும் பண்ணவும் முடியாது தப்பு இருந்தா ஏத்துக்கலாம் நம்மளால தப்பு இருக்குது நம்ம ஓகே நம்ம ஏதோ ஒரு தப்பா பண்றோமே ஒரு ஒருத்தன் சொன்னா அதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஊரே சொல்லுதுன்னா அப்ப தப்பு தானே அப்படின்ற ஒரு விஷயத்துல அப்படி தப்பா வந்துச்சுன்னா நான் நிஜமே என்ன எடுத்துப்பேன் நீங்க ஏன் பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு பண்றீங்க இது பண்றீங்க அது பண்றீங்கன்னு ஒரு பேக் கமெண்ட் வந்துட்டே இருக்கும் எனக்கு ஏன் மியூசிக் எதுக்கு கேக்குற கேள்வி கரெக்ட் ஏன் மியூசிக் போடுற அப்படின்னு என்ன விஷயம் வீட்டுக்குள்ள ஃபுல்லா பூக்கடை பழகடை ஏரியா ஃபுல்லா ஒரு ஜங்ஷன்ல இருக்கு அவ்வளவு சத்தம் கேட்கும் நான் அந்த சத்தத்தை கட் பண்றதுக்கே நம்ம கிட்ட இருக்கிற முதலீடு ஒரு போட்டு அவ்வளவுதான் இப்படி வச்சுதான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் பேசுவேன் இல்லன்னா லைவ் நம்ம எப்படி பேசுறோமோ அந்த மாதிரி டேக்ல பேசுற மாதிரி நான் பாட்டுக்கு பேசுறேன் இந்த ரெண்டு விகம் தான் சோ நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் குறைக்கணும்னா மியூசிக் போட்டு ஆகணும் இல்லனா இன்னொரு பேக்கேஜாக காட்டணும்னா சரி எந்த மியூசிக் போட நம்ம பேசுறது கரெக்டா இருக்கும் கேள்வி தான் முக்கியமே தவிர சத்தம் முக்கியம் கிடையாது அப்ப நான் கேட்குற கேள்வியே உனக்கு கேட்கலன்னா அப்ப அந்த பாட்டு உனக்கு கேக்குது அப்ப பிரச்சனை பாட்டில் இல்ல கேட்குற கேள்வி தான் அவங்க கேள்வி நான் யோசிக்க மாட்டேன் கேட்குற கேள்வி எந்த கரெக்ட் கேள்வி கேட்டாலே பதில் கிடையாது நிறைய ஸோ நான் கேட்குறேன் அதனால எனக்கு சந்தோஷம் கேட்குற கேள்விக்கு கமெண்ட்ஸ் நான் எடுத்துக்க மாட்டேன் பதில் இதுதான்

அப்படியா அப்படின்னு ஆரம்பிச்சு தேட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அங்கே போனால் ஃபோட்டோ ஷூட்னு கேட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னா என்னன்னு கேட்டால் அப்புறம் அதுக்கப்புறம் தாண்டி போன விஷயங்கள் தான் ஒன்று ஒன்று சூப்பர் சரி ஓகே உங்கள் லைஃப்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்சனல் டைரி கொடுக்குறாங்க ரெண்டு பக்கம் தான் எழுதணும் ஒன்று வந்து ஒரு பக்கம் வந்து நல்லது எழுதணும் ஒரு பக்கம் வந்து கெட்டது எழுதணும் யாரை பற்றி நல்லது கெட்டது எழுதுவீங்க நான் ரஞ்சித் அண்ணனை பற்றி எழுதுவேன் நான் ரஞ்சித் தண்ணை வந்து நிறைய இடத்துல நான் டவுன் ஆவேன் நான் எல்லாருக்குமே மோட்டிவேட் பண்ணுற சரவணர்கள் தான் பார்த்துருக்காங்க பார்த்துருப்பாங்க நான் டவுன் எல்லாருமே டவுன் ஆகும் ஒரு ஒரு பாயிண்ட்ல நான் அப்போ டவுன் ஆனனா கோ டு பர்ஸ்னா அண்ணன் தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் அது தேவையா நான் கரெக்டான தான் போறேனா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் கேட்கும் போது எல்லாம் அண்ணன் இது ஒரு வேலை எனக்கு காலா அதான் சொல்லு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் காலால நான் ரஜினி சரோட பையனா பண்ண வேண்டியது ரோலுக்கு பண்ண வேண்டியது

அவரை பத்தி எழுதுவேன் நான் பத்தி பேச சொன்னீங்களா அதை பத்தி பேசுனா பேஜ் எழுதுறது புக் புக்கா எழுதுறது அதனால அந்த புக் தீ இப்படி வரமா வச்சிடலாம் அதுக்கு பதில் சொல்லல ஓகே ரைட் இல்ல இல்ல சொல்லிடுங்க பிடிக்காத விஷயங்கள் சிம்பிளா சொல்லணும்னா யாராலயும் முடியாதுன்னு சொல்லாதீங்க அப்படின்றத தான் சொல்லணும் யாரை சொல்லணும்னா முடியாதுன்னு சொல்றது ஊரே இருக்குது ஓகே சொந்தக்காரங்களா இருக்கட்டும் அப்பா அம்மாவா இருக்கட்டும் பசங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஒருத்தரோட டேலண்ட் யாருக்குமே ஸ்ட்ரெயிட்டா தெரியாதுல்ல சோ அது ஜெயிக்கிற வரைக்கும் ஏன் பண்ணனு கேட்பான் அதான் ஒரு வீடியோல சொல்லிருப்பேன் நான் இந்த டைலாக் மறந்துச்சு நினைக்கிறேன் அது ஜெயிச்சுட்டா ஜெயிச்சுட்டா சூப்பர் தெரியும் அன்னைக்கு நீ ஜெயிச்சிடுவ அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க நீ ஜெயிக்கலன்னா என்ன மாமே அப்படின்னு சோ என்னன்னா பாய் மாறுங்க ஆனா மனசு மாறாது அது தெளிவா இருந்தா போதும் அவ்வளவுதான் யார் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் தயவு செஞ்சவங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்ய முடிஞ்சா உன்னால முடியும்னு சொல்லிட்டு போயிடு அவ்வளவுதான் என்ன பண்றனா அவன் அவன் அதே <speaking> மாடு okay, <laughs> எனக்கு இந்த ஜாதி பார்க்குறவங்களை எனக்கு பிடிக்காது சுத்தமாக டோட்டலாக அது ஒரு அது ஒரு பிளாக் ஹோல் அப்படின்னு நான் ஜாதி ஏன்னா பிளாக் ஹோல் வந்து இருக்கிறது எல்லாத்தையும் இழுத்துக்கும் ஆனால் அது இருக்கிற இடமே தெரியாது அது அது இல்லை அவ்வளோதான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லவ் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக ஒரு ஒரு வி ஒரு டயலாக் ஒன்று எழுதியிருந்தேன் ஆக்சுவலாக அது ஒன் சிங்கிள் பிரெத்தில் சொல்லணும் இருங்க காதல்லாம் நினை தெரியாதுக்கு முன்னாடி முதல் காதல் போய் ஓ இதுதான் காதலான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது கூட போய் ஓ எதுவுமே வேணான்னு அமைதியா இருக்கும்போது அப்போ ஒரு காதல் வந்து அதை கையில் காலில் வந்து காப்பாற்றலான்னு நினைக்கும் போது அது கடைசியில் ஜாதின்னு ஒரு கரும வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பேன் ஸோ அது ஒண்ணு அது என்ன பிடிக்கும் அப்புறம் மோட்டிவேஷன்லாம் சொல்லணும்னா உனக்கு பிடிச்ச விஷயத்த நேர்மையா திறமையா பொறுமையா செய் அந்த நேர்மையும் திறமையும் பொறுமையும் கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போன்னு நம்பு உழைக்கிறவன் என்னைக்குமே தோக்க மாட்டான் உன்னால் முடியும் ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக் இது நான் ஃபஸ்ட் படம் வரும்போது என்னோட என்னோட மைக்க அங்க பேசும்போது என்னோட கடைசி வார்த்தை தான் இருக்கும் உன்னால் முடியும் அப்படின்ற இந்த டைலாக் முடியும் ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சி நெருக்கமா அதேன்னா ஒரு படத்துல வந்த டைலாக் எனக்கு நான் பண்ண வேண்டிய படத்துல வந்த ஒரு டைலாக் அந்த படம்னு வரல அண்ட் இன்னொரு என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை செல்லதுறைன்னு சொல்லிட்டு ஸோ அவன் சொன்னது உன்னால் முடியும் அப்படின்றதெல்லாம் தாண்டி உழைக்கிறவன் என்றைக்குமே தோக்க மாட்டான் அது உறுதி ஸோ நம்ம நிறைய நிறைய பேசிட்டோம் ப்ரோ நிறைய உங்களோட கெரியர் பிளான்ஸ் என்ன உங்களோட ஆசை என்ன உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன எல்லாமே பேசிட்டோம் உங்களுக்கு இதை விட இன்னும் நிறைய நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரணும் பட் நம்ம வந்து இப்போ வந்து ஹாஃப் சீக் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம் நம்ம நம்மளோட ஹோல் ஷோலேயே எல்லாருமே பிடிச்ச ஒரு செக்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் சரிங்களா உங்களுக்கு அந்த செக்மெண்ட்டை பிடிச்சிருக்கா அந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் டக்கு டக்குன்னு கொஸ்டின்ஸ் கேட்பேன் நீங்களும் அதே மாதிரி டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும் கிட்டத்தட்ட ரேப்பிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் கிஸ் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முதல் முத்தம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தானா ஓகே எப்போ இந்த சிச்சுவேஷன்ல பயத்துல தான் நடந்துது என்னனே இமிடியட் அது ஒரு சிச்சுவேஷன் தானே எதுமே நினைக்காம நடக்கிறது தான் நினைச்சி நடந்துட்டா அது சந்தோஷமா இருக்கு அதுல ஓ ஓகே ஃபர்ஸ்ட் அடல்ட் வீடியோ எப்போ பாத்தீங்க அதுவா ஏழாவது ஏழாவதுலயே வா அது தெரியும் அது தெரியாம ஒரு கேள்வி கேட்டாங்க என் ஃப்ரெண்டு கிட்டே ஏ கிஸ்பா குழந்தை பந்திருமான்னு அவன் ஃபுல்லா ஒரு டீட்டெயில் குடுத்து அதுக்கப்புறம் மச்சான் இத பாரு உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா

இப்போ சமயம் இருபத் முப்பது வயசு ஆகுது எனக்கு இருபத்தி இருபத்தெட்டு வயசு தான் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது யூ டோன்ட் நோ வி ஜஸ்ட் டேட்டட் என்ன அப்படின்னுச்சு டேட்டிங்கன்னா அப்படி அதுக்கப்புறம் தான் டீட்டெயில் ஓ டேட்டிங்னா காதலில் இருந்தாலுமே அது கணக்கு கணக்கில் நான் எப்போ வேணால் எகிறிருவேணா அப்படின்றது அப்பதான் எனக்கு தெரிஞ்சு ஓ இதான் டேட்டிங் அப்படி பார்த்தா நான் டேட் பண்ணது வந்து காலேஜ் அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் தான் அதுக்கு நம்ம டேட்டிங் இப்போ பேர் இப்போ பேர் வச்சிடலாம் ஆமாம் முதல் காதல் முதல் காதலா ஆ பத்தாது என்ன சொல்லணுமா கண்டிப்பா பாவாங்க அவங்க கல்யாணம் ஆகி செட்டில ஆயிருப்பாங்க நேரம் தெரியல அதான் என் டைலாக்ல சொன்னதுதான் காதல்னா என்னன்னே திருத்து முன்னாடி முதலுக்கு அது போயிடுச்சு ஆக்சுவலா லவ் பண்ணனாங்க ஓ அப்பா நல்லா இருக்கே ஃபீலிங் நல்லா இருக்கா அப்படின்றதுக்குள்ள அந்த பொண்ணு பதினொதாவது மார்க் எடுத்து வேற ஸ்கூல் போயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சுச்சு அவ்வளவுதான் அப்படியே என்ன பண்றது அவ்வளவுதான் அப்பதைக்கு என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் தாண்டி போனா செருப்பால அடிப்பாங்க வீட்டில எங்க ராஜா போறேன்னுட்டு அதுதான்

ஏன்னா இருக்கும் நமக்கு ஒரு நல்ல ரவுடியா இருந்தால் போதும் பிரதர் அப்படின்னு படா அவன் டிராவல் ஆறாம் போல இருக்கு ப்ரோமோலயே போட்டாங்கன்னா அவன் இருக்கு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல போன எடுத்து ஓ அப்போ ஏதோ இருக்கு போல அப்படின்ற மாதிரி லைட் கூட ஆஃப் பார்த்தீங்கன்னா அதுதான் விஷயம் அப்படி நினைக்காத அப்படின்ற மாதிரி சோ அதை மறக்க முடியாது திடீர்னு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு ஹைப்புன்னு சொல்லலாம் நல்லா இருக்கே இந்த ஃபீல் நல்லா இருக்கே அப்படின்றது ஆமா அந்த நாள்

அந்த ஒரு கை க்ரைட்டீரியா வச்சுக்கிட்டே லெக்ஸ் ப்ரைனு பேக் ப்ரெயின் சொல்லிட்டு பிரதர்ட்ட சைன் வாங்கிட்டாலுமே வெளியே போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு எழுத்து போட்டு இன்னொரு மூணு நாள் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அடிச்சதுன்னா புலிகேசி படம் போறதுக்கு தான் அங்கே கட்டிருச்சேன் நான் ரெண்டு நாள் தொடர்ந்து பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த படத்தை தேவி தேவையில ஃபஸ்ட் க்ரஷ் க்ரஷ் க்ரஷ்ஷுனால் என்னென்னு தெரியாது எனக்கு ஆக்சுவலாக அந்த டைமில் நான் கிரஷ் நான் நிறைய பேரை பார்ப்பேன் பிடிக்கும்

மறக்கவே மாட்டா நாகூர் அதான் நானூர் அப்படி தான் படத்தோட டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணான் கீழ எவ்வளவு பணம் இருந்தாலும் உங்களுக்கு என்கிட்ட காசு இல்ல எனக்கு காசே நீ தரவா ரூபா கொடு போதும் அதாவது நான் ரொம்ப முதன்மையில இருக்கேன்னு எல்லாம் காட்டிக்கல எனக்கு நீ இதை குடு நான் எனக்கு மறக்க மாட்டேன் பர்சனலா மொரவர் நீ அது உன் வாழ்க்கை அது நான் அதுல கழுத்துல காலை இருக்கிறது ஏன்னா நீயும் வாழ்க்கைக்கா ஓடுற அந்த இடத்துல நான் உன்ன காசு கேட்டு அதை நீ பணமாக்குறேன்னா அது வேற விஷயம் அது வாழ்க்கைக்காக போது அதுல அட்லீஸ்ட் நான் ஒரு பங்கா இருந்துட்டு போறேனே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்தது அதுதான் நானு ரொபடி தானோட முதல் படமா பின்னாடி வந்து இல்ல இல்ல அதெல்லாம் செலவு பண்ணிட்டேன் ஆனா அந்த ஞாபகம் மனசுல இருக்குல்ல அவ்வளவுதான் கிளாஸ் நம்மளோட செலிபிரிட்டிஸ் டேக் முடிஞ்சிச்சு சூப்பர் சூப்பர் நீங்க பிராங்கா பதில் சொன்னதுக்கு முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் थैंक यू so much சோ நீங்க இப்போ ரஞ்சித் சார் フィルム ஆகட்டும் இத தாண்டி இன்னும் நிறைய நிறைய படங்கள் உங்களுக்கு வரணும் நீங்க டிக்டாக்லயும் நல்ல ஃபேமஸ் ஆகணும் கண்டிப்பா எனக்கும் உங்களோட वीडियोस நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுல ரொம்ப தனித்துவமா இருக்கும் இல்லையா சோ உங்களோட டயலாக்ஸ் எடுத்து மத்தவங்க பேசுறப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் சோ டிக்டாக்ல மட்டும் இல்ல இன்னும் நிறைய நிறைய ஃபீச்சர் フィルムஸ் பரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட டீமோட விஷயம் சார்பா ஒரு பெரிய பெரிய பெஸ்ட் விஷயம் தமிழ் வியூவர் அனைவருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு விஜய் விஷாலியோட